இருந்தது. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஜஸ்ட் மேஜிக் மணி தான் தெரியுது. ஸோ ஏன்னா மேஜிக் மணி உலகம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ நான் எடிட்டிங் பண்ணும்போது எனக்கு ஜஸ்ட் மேஜிக் மணி தான் தெரியுது. ஏன்னா கரெக்டாக இந்த வீடியோ நான் எக்ஸ்ப்ளோர் ரைடிங் போய் வ்ளாக் பண்ணி எடுத்தது June 24th. ஸோ ஃபோர்த் அன்னைக்கு நான் ரைட் பண்ணது ஒரு சின்ன மெமரிஸ் தான் இது. ஸோ இப்போ இந்த மெமரி என் கண்ணு மாதிரி இருக்குங்க. ஸோ அப்போ நான் ட்ராவல் பண்ணது, ப்ளாக் பண்ணது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணது, அந்த ரூட்டில் போனது, ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணது, அது எல்லாம் இப்போவும் என் மைண்டில் கண்ணுக்குள்ளே அப்படியே இருக்கு. ஸோ அடிக்கிற மலையிலும் ஒதுங்க இடம் கூட இல்லாமல் நிக்கிறானுங்க, பாவம் தான். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம் மத்தவங்கட்ட இல்லாம கூட இருக்கலாம். சோ இல்ல எல்லாம் எப்பவுமே ஃபீல் பண்ணாதீங்க, இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணுங்க. ஷபாபா தத்துவம்லாம் பேசி தலை சுத்துதுங்க. அடிக்கிற மலையில ஒன்றும் முடியல, செம்மையாக பசிக்குது. இப்போ மாஸ்டர் ஒரு பொரட்டா போடுதான், வேற லெவலில் பசிக்குது. ஸோ வீடியோ பார்க்குற மக்களே, ஸோ நீங்களும் சாப்பிட வந்தால் மற்ற நாள் சாப்பிட்டு வாங்க. நம்ம யார் கும்புக்கும் போகிறதில்ல, யார் கும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு, நம்ம ட்ராவல் உண்டுன்னு இருக்குது. நம்ம சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா விட மாட்டாங்க. இட்டாச்சு கிளம்புறா, ஏத்துறா ஸ்பீடு. தான் 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 தா தா தான் தா தா தான் தான் அதிவேகம் ஆபத்தை விடுவிக்கும். எஸ்கே டவுன் 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 த ஸ்பீடு. ஸோ நம்ம நாட் ரேசஸுங்க. ஸோ நம்ம ட்ராவலர். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணால் வந்துடுவோம், ரேசிங்க்கு வரல. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ரைடர்ஸு, ட்ராவல்ஸு, வியூஸு, குட்டி பசங்க யாராக இருந்தாலும் சரி, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஒரு நாள் பைக் ஓட்டினா இந்த இன்சிடென்ட் கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் பைக்கில் போயிட்டுருப்பீங்க, செவனேனு உங்கள் வேண்டும் உங்கள் வேலை உண்டுன்னு போயிட்டுருப்பீங்க. பட் சைடில் ஒருத்தன் வருவான், கரெக்டாக உங்கள் பக்கத்தில் வந்துட்டு அப்படி சல்லுன்னு கிளம்புவான். ஸோ அவனை பார்த்தோன்னே நீங்கள் நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர், ஏன் நானே சம்டைம்ஸ் பண்ண தப்பு, ஸோ நீங்களும் பண்ண தப்பு, இந்த வீடியோ பார்க்குற பண்ண தப்பு. இப்போ நான் பார்த்து அவங்கள விரட்டி போனேன்னா, ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஸோ அதான் இன்ஸ்பயராக இருக்கும். ஸோ அது இன்ஸ்பயர் கிடையாது. ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாமே ட்ராவலர். ஸோ நம்ம ட்ராவலிங் தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம ட்ராவல் தான் பண்ண போகிறோம், நாட் ரேசிங். ஓகே நம்ம ஸோ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, ஊட்டி தான். ஊட்டி ரைடு கிட்டத்தட்ட ஒரு 2-3 லாஸ்ட்டாக போட்ட ஒரு 4 வீடியோஸ் வரைக்கும் ஊட்டியில் தான் போட்டிருப்பேன். ஏன்னா ஊட்டியில் ஒரு பிளேஸ்க்கு நிறைய பேர் இங்கே வந்திருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம். ஸோ வந்தீங்கன்னா கீழே கவனம் பசங்க பண்ணுங்க, வராதிங்கன்னா இந்த இடத்துல என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படின்ற வீடியோவில் பாருங்கள். தலா 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 கோபுரா கழட்டி உள்ளே வச்சுருங்க, மழை பிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லமாக சார்ஜர் எடுத்து நான் உள்ளே வைக்கணும். கோபுரம் எனக்கு பிரச்சனை இல்லை, வாட்டர் ப்ரூஃபு சார்ஜர் தான் எனக்கு பிரச்சனையே. சட்டையை கழட்டிட வேண்டிதான், இல்லாட்டி அவ்வளோதான். இது ஒன்றாவது நனையாமல் இருக்கட்டும். சே ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்க கூட காசு, ஒரு ட்ராவலரா ஒரு பேக்கு பாருங்க, கிழிஞ்ச பேக்கு. என்ன பண்ணுறது, அவ்வளோதான். நீ மழை அடிச்சு ஊத்துனாலும் ஊத்துறதான். என் நேரம் போன வாரெல்லாம் பார்த்தா மூணாறு, மூணாறுலேயும் மழை. இன்னைக்கு இங்கே வந்தால் ஊட்டி வந்தால் இங்கேயும் மழை. செம்மல்ல ஒரு டப்பா எடுத்து இந்த டப்பாக்குள்ள தண்ணி, தண்ணிக்குள்ளேயே போகலாம். எதுவாக தண்ணிக்குள்ள போட்டாலும் 10 மீட்ரு, 10 மீட்டருக்கு மேலே போனால் தான் ப்ராப்ளம் சொல்லுவானுங்க. எதுவாகாது, வாங்கக்கூடாது. வாட்டர் ப்ரூஃப் சொல்லியிருக்கேன், இல்லை போய் சண்டை விட வேலை ஃப்ளிப்கார்ட்காரன்ட்ட. என்னால் முடியலை, வைப்ரேட் ஆகுதுங்க பாடிகள்லாம். சரி ஒரு ரைடிங் ஜாக்கெட் இருந்துருந்தால் நேராக சேஃப்டியாக வந்துருக்கலாம். எங்கேயாவது ஹோட்டலாக பார்த்து விடுங்க, சீ சாப்பிட்டுட்டு போவோம். ஆ போகிற வழியாக ஹோட்டல் அனுப்பாடிங்க, மழை நேரம் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும்.
வேற லெவல்ல பசிக்குது. இவனுக்கு வேற கஞ்சி ஊத்துன்னு நினைக்கிறேன். ஐயோ இட்டாச்சி வேற. வீக் வந்துட்டான். பெட்ரோல் போடணுமா? கால் எல்லாமே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா வைப்ரேட் ஆகுது. ஓ ரெயின் கோட்டா? வாவ் கிடைச்சிச்சு. ரெயின் கோட் கரெக்ட். அது ரெயின் கோட் இருக்குங்களா உங்களுக்கு? ஓகே, ஸ்டார்ட் த ரைட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த வீடியோ. கிளம்பியாச்சுங்க. ஸோ மலையில் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அதாவது எங்கடா மலை அப்படின்னு கேட்கலாம், இனிமேல் அடிச்சு ஊற்ற போகுது. ஸோ வெயிட் அண்ட் சீ. ஸோ இந்த அளவுக்கு நான் மலையில் ட்ரைவ் பண்ணதே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அந்தளவுக்கு மழை வரப்போகுது. ஸோ இந்த ரெயின் கோட் மட்டும் இந்த கொடைவள கூட வந்த டிரைவர் தான் கொடுத்தாரு. ஓ ரெயின் கோட்டா? கிடைச்சிச்சு. ஸோ அவன் மட்டும் கொடுக்கலாட்டி அவ்வளோதான். நானும் மை ஃபோனும் மை கேமரா மலையில் நினச்சிருப்போம். அவன் கேமரா விஷயத்தில் விட்டுருவேன். ஸோ வாட்டர் ப்ரூஃப் இப்போ தான் கோபுர் 11 வந்து வாங்கணும். ஸோ அதோட ரிவ்யூ வீடியோ கோபுர் 11 ரிவ்யூ வீடியோ நான் குடி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். எடிட்டிங் ப்ராசஸ் இருக்கேன். ஸோ இப்போ வாங்க கரண்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போய்க்கிட்டு இருக்கோம்னா தெரியல. ஸோ முன்னாடி ஒருத்தன் போயிட்டுருக்கான், அவனை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கேன். கூடலூர் சைடு தான் போயிட்டுருக்கோம். இது கூடலூர் ரோடு தான். ஸோ எங்கடா மலை இன்னும் காணும் அப்படின்னீங்கன்னா கூடியது வெகு விரைவில் வந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆகாயத்துலேருந்து இந்த ஒளியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அவ்வளோதான், செம்மையான மழை. இப்போ தான் லைட் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெயின். ஸோ போக போக எனக்கு எதுவுமே தெரியல. முன்னாடி போகிற மாதிரி அவனோட வண்டியோட பின்னணி பேக் ரெட் லைட் அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம கோபுர கேமரா மாதிரி மொபைல் ஒன்று வாட்டர் ப்ரூஃப் இல்லைங்க கூகுள் மேப் போட்டு போகிறதுக்கு. இப்போ நம்ம கூகுள் மேப் முன்னாடி போகிற பாருங்க. அப்படி அவன் தான் இப்போ நம்ம கூகுள் மேப்பு. ஸோ இப்போ ஒரு செம்மையான பிளேஸ் கட்ட போகிறேன். பட் பைக்கில் நான் உங்கள் கேமரா எப்படின்னு தெரியல. பட் நான் இந்த இடத்துல இந்த ரெயினுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வேறு லெவலில் ஃபீலாக இருந்தது. பட் கேமராவில் பார்க்கும்போது லைட்டாக ட்ரெயின் ட்ராப்ஸ்க்கு அந்த லெவல் எக்ஸ்ப்ளோர் இல்லை. பட் நேரில் பார்க்கும்போது செம்ம கிளைமேட்டுங்க. ஸோ இந்த மந்த் நீங்கள் ஊட்டி போனீங்கன்னா வேறு லெவல் பிளேஸ். இந்த பிளேஸோட எக்ஸாக்ட் நேம் எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு தெரிஞ்ச கீழே காண பார்த்து சொன்னேன். ஏன்னா பேச தெரியாமல் ஒன்லி நேச்சர் நேச்சருக்காக மட்டும் தான் போகிறோம். பட் இந்த லைட் சைடு லெஃப்ட் சைடு ஒரு ஏரி இருக்குது, அந்த மலைக்கும் அந்த ஏரியோட வியூவும் அந்த வியூ செம்மையாக இருந்தது. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஜஸ்ட் மேஜிக் மணி தான் தெரியுது. ஸோ ஏன்னா மேஜிக் மணி உடனே சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ நான் எடிட்டிங் பண்ணும்போது எனக்கு ஜஸ்ட் மேஜிக் மணி தான் தெரியுது. ஏன்னா கரெக்டாக இந்த வீடியோ நான் எக்ஸ்ப்ளோர் ரைடிங் போய் வ்ளாக் பண்ணி எடுத்தது June 24th. ஸோ 4th அன்னைக்கு நான் ரைட் பண்ணது ஒரு சின்ன மெமரிஸ் தான் இது. ஸோ இப்போ இந்த மெமரி என் கண்ணு மாதிரி இருக்குங்க. ஸோ அப்போ நான் ட்ராவல் பண்ணது, ப்ளாக் பண்ணது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணது, அந்த ரூட்டில் போனது, ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணது, அது எல்லாம் இப்போவும் என் மைண்டில் கண்ணுக்குள்ளே அப்படியே இருக்குது. ஜஸ்ட் ஃபார் மெமரி. ஸோ இந்த மெமரிக்காக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் லைஃப்பில். ஸோ டோட்டல் லைஃப் ஆஃப் டைமும் ஒரு சின்ன மெமரி தாங்க. ஸோ அந்த அழகான மெமரியில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறோம் அது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ ரேசிங் பண்ணாதீங்க. என்னோட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி உங்கள் எல்லாருமே சொல்கிறது ஒரே ஒரு குட்டி அட்வைஸ். ஸோ ரேசிங் பண்ணாதீங்க, ட்ராவல். நம்ம நான் ஒன்லி ட்ராவலர்ஸ் தான், நாட் ரேசர்ஸ். ஸோ மோஸ்ட்லி எல்லாம் தமிழின் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க. தமிழின் பார்த்து உள்ளே வந்திருக்கு எல்லா விதத்துக்கும் தான் ஸோ இந்த அட்வைஸ். ஸோ தயவு செய்து என்னோட அட்வைஸ் கிடையாது, ஒரு ரெக்வஸ்ட். ஸோ ரெக்வஸ்ட்டாக பார்த்துக்கலாம் சரி, அட்வைஸாக பார்த்தாலும் சரி, அது உங்கள் தாட். ஸோ கிட்டத்தட்ட இந்த விளாக் எண்டுக்கு வந்துருச்சுங்க. ஸோ விளாக் கிடையாது, இந்த பாட்டு தான் எண்டு. நம்ம விளாகுக்கு எப்பவுமே எண்டே கிடையாது. ஏன்னா கண்டினியூஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ என்னால் முடியலைங்க. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே ட்ரெயின். ஸோ டோட்டலாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ கூட ஒரு நியர்பைல வந்துட்டோம். வந்துட்டு இங்கே ஏதாவது ஸோ ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கணும். எனக்கு செம்ம பசி ஆயிடுச்சு. சாப்பிட்டு தேம்மா ட்ராவல் பண்ணலாம். சாப்பிட்லாமா? எங்கேயாவது நிப்பாட்டுங்க. ஓரமா இருக்கிற மாதிரி பார்த்து நிப்பாட்டுங்க. எங்கேயாவது அமைப்பா இருக்கிற மாதிரி நிப்பாட்டுங்க. ஜி புரியல, இதை விட்டாளா? பக்கத்தில் எப்படி எங்க எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. முடியல, சூப்பில் எல்லாம் தண்ணி போயிருச்சு. அதெல்லாம் என்ன ரேஞ்ச் இங்க பாருங்க, அப்படியே ஆறாவ ஓடுது. ஏதாவது இடத்த பார்த்து நிப்பாட்டுங்க. சின்ன வயசுலேருந்து நான் வேறு பசி தாங்காமல் வளர்ந்த பிள்ளைங்க. ஸோ ஒரு வேலை கூட சாப்பிட வந்தாலும் தாங்க மாட்டேன். ஓ என்னங்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கல்ல. ஸோ நான் பார்த்தேன். ஸோ அடிக்கிற மலையிலும் ஒதுங்க எட்டம் கூட இல்லாமல் நிற்கிறானுங்க. பாவம்தான். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் மற்றவங்கள்ட இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இல்லாத எல்லாம் எப்பவுமே ஃபீல் பண்ணாங்க, இருக்கிற வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஷோபாபா தத்துவம்லாம் பிச்சு தலை சுற்றுதுங்க. அடிக்கிற மலையில் ஒன்றும் முடியல, செம்மையாக பசிக்குது. இப்போ மாஸ்டர் ஒரு பொரோட்டா போடுப்பான், வேறு லெவலில் பசிக்குது. ஸோ வீடியோ பார்க்குற மக்களே, ஸோ நீங்கள் சாப்பிடாம வந்தால் மற்ற நாளைக்கு சாப்பிட்டு வரேன். நெக்ஸ்ட் பார்த்துக்கு வெயிட்டிங்.
ஸோ டாடா பாபா இஸ் லவ் யூ ஸோ மச், நெக்ஸ்ட் பார்ட்ல மீட் பண்ணலாம். முடியலங்க, நிற்கிறானுங்க, சரியான மழை. இல்லாமல் மழை பெய்யும். மூணாருக்கு இது பரவாயில்ல, மூணாரு பரவாயில்ல அதுக்கு. என்ன ப்ரோ? ஆ சரியான மழை, இதுக்கு மூணாரே பரவாயில்ல. ஆஹா என்ன அருமையான மலை. அட பாமே, வீடு இன்னும் முடியலையா? எங்கே கேமரா? எங்கே கட் பண்ணுற பட்டன்?